லாரன்ஸ் மற்றும் மரிய பியாங்கி தம்பதியரின் அன்பு மகனாக இத்தாலியின் வடபகுதியில் பிரெச்சிசியோ என்னுமிடத்தில் பிறந்தவர் லூயிஸ் குவனல்லா. 1842 டிசம்பர் 19 நாள் பிறந்த இவர் சிறு வயது முதலே வறுமையில் வாழ்ந்தார். 1866 மே 26 அன்று மறை மாவட்ட குருவாக அருள்பொழிவு பெற்றார். இறையன்பு பணியில் எரியும் வாளாக என்னும் விருது வாக்குடன் பணியை தொடங்கினார். ரோமை தெருவில் சுற்றி திரியும் ஆதரவற்ற சிறுவர்களின் வாழ்வில் வசந்தம் கொண்டு வர முடிவு செய்த குவனல்லா திருத்தந்தை பத்தாம் பத்திநாதரின் ஆதரவுடன் ஒரு இல்லம் அமைத்தார். 1904 50 ஆண்டுகள் வாழ்ந்த குவனல்லா கண்ணியர்களுக்கு என்று மரிய அன்னை சபையையும் குருக்களுக்கு என்று அன்பின் பணியாளர் சபையையும் தோற்றுவித்தார். 1915 அக்டோபர் 24 அன்று இறந்தார். திருத்தந்தை ஆறாம் பவுல் 1964 அக்டோபர் 25 அன்று அருளாளராக உயர்த்தினார். அமெரிக்காவில் மண்டை உடைந்து இறப்பின் வாசலில் நின்று வில்லியம் என்ற இளைஞர் இவரது பரிந்துரையால் குணம் பெற்றார். குவனல்லாவை 2011 அக்டோபர் 23 அன்று திருத்தந்தை 16 ஆசீர்வாதப்பர் புனிதராக உயர்த்தினார். இவர் ஏழைகளின் தொண்டர். புனிதரின் பொன்மொழிகள். புனிதமான அன்பின் ஊற்று இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறது மற்றும் திருப்பீடத்தில் எழும் மிக பரிசுத்த திரு அருட்சாதனத்தில் கிறிஸ்து நம்முடன் இருக்கிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவில் உங்கள் இதயத்தை விதையுங்கள். உங்கள் எல்லா முட்களும் ரோஜாக்களைப் போல தெரியும். ஏழைகளை அன்பு செய்வதில் கிறிஸ்துவின் இதயத்தை போன்று செயல்படுங்கள். இந்த பூமி கடவுளின் கூடாரங்களாக நிரம்பியுள்ளது. அவரை போற்றுங்கள். பரலோகத்தில் நாம் ஒன்றிணைவது பூமியில் கடவுளோடு நம் தொடர்பை பொறுத்ததே. நம் வாழ்வின் சூரியன் நற்கர்ணையே தொண்டு தேவிய அன்பின் பாதையை விளக்குகிறது. புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது ஆதரவற்ற மக்களுக்கு உதவ முன் வருவோம்.